ரோஸ் செடிக்கான அருமையான டிப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எப்பவுமே வீட்டில் ரோஸ் செடி பார்த்தீங்க அப்படின்னா அடிமட்டத்தில் சில இலைகள் காய ஆரம்பிச்சிரும். அந்த இலைகளை வந்து நீங்கள் வந்து நீங்களாகவே வந்து வாலண்டியராக அதை பிடுங்கிடுங்க. ஏன்னா இது வந்து அடுத்த இலையும் பாதிக்கக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி செடியில் எல்லோ ஆன இலைகளும் இருக்கும், அந்த எல்லோ ஆன இலைகளையும் நீங்கள் பிடுங்கிடுங்க. இது அதுக்கப்புறம் காய ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த இலைகளை பிடுங்கிறது இந்த செடிக்கு ரொம்ப நல்லதுங்க. ரோஸ் செடியில் பூ பூத்ததுக்கப்புறம் அந்த செடியோட பூவை வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். அதுதான் வந்து முக்கியமாக அடுத்த பூ உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குங்க. பாருங்கள், கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லீஃப் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த செடியில் நல்ல மொக்குகள் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி வரதுனால என்னோட செடியில் பாருங்கள் எத்தனை மொக்குகள் வந்து புதுசு புதுசாக உருவாகிட்டு வருதுன்னு. வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சு வளர்த்தணும்னா ரோஸ் செடி நல்லாவே வளர ஆரம்பிக்குங்க. ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்டெம்ப் வந்து பிளாக் ஆகிறது தானுங்க. இந்த பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செடியில் ரோஸை பிடுங்கினோடனே அந்த ஸ்டெம்மில் கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடியை வச்சுருங்க. அப்போ ஈஸியாக வந்துட்டு அது பிளாக் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயத்தோல், பழத்தோல், அதுக்கப்புறம் முட்டை ஓடு, அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, டீத்தூள் வேஸ்ட்டு, இது எதை வேணால் நீங்கள் வந்து நம்ம ரோஸ் செடிக்கு போடலாம். அப்படி போடும்போது நம்ம ரோஸ் செடியை நல்லா வந்து கொஞ்சம் கொத்தி விட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளோட உரத்தை, அதாவது நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அதை வந்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் மூடி விட்டுருங்க லைட்டாக. நம்ம ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. தண்ணி ஊற்றுறக்கு பெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் தான். வெயில் டைமில் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றுற தண்ணியோட அளவு ஒரு 12 இன்ச் வந்து ஓரளவுக்கு அந்த டெப்த் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மழை நேரங்களில் நம்ம தண்ணி ஊற்றுறத அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்டுக்கனால தண்ணி வந்து அதுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதே நம்ம ஓவர் வாட்டரிங், தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட செடி வந்து மஞ்சள் கலராக இலைகள் மாற ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செடியை நல்லா வளர்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.